ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னாக்கா இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் எதிரான டி டுவெண்ட்டி தொடரை வெல்வதற்கு மிகப்பெரிய ஒரு யுத்தியை வந்து கையாண்டிருக்காங்க இருக்காங்க ஆஸ்திரேலியன் அணி அது என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி தமிழ் மாஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் பண்ண பெல் பக்கத்துல கிளிக் பண்ணீங்கன்னா எப்பெல்லாம் நியூ வீடியோ அப்லோட் உடன் உடன்கொண்டா நோட்டிபிகேஷன் வந்துடும் ஆஸ்திரேலியன் அணியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ரெண்டு போட்டிகள் முடிஞ்சிருக்கு ஒன்றுக்கு ஜீரோ என்ற கணக்குல இப்போதைக்கு லீடிங்ல இருக்காங்க நாளைய போட்டியில வந்து அந்த அணி வந்து வெற்றி பெற்றால் தொடரை வெற்றி பெற்றுரும் இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த அணி வந்து வந்து மிகப்பெரிய யுத்தியானாக்க ஸ்டான்லிக்கு வந்து அவங்களுடைய வேகப்பந்து வீச்சாளருக்கு காயம் இருக்கு அதுக்கு பதிலா இப்போதைக்கு மிட்டில் ஸ்டார்க்க வந்து உள்ளே ஏத்துனு வந்திருக்காங்க இதனால வந்து கடும் நெருக்கடி இந்தியன் அணிக்குதான்ற மாதிரி பார்க்கப்படுது எனக்கா ஸ்டார்க்கை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இந்தியன் அணிக்கு எதிராக நிறையவே வந்து ஐபிஎல் விளையாடிருக்காரு அது மட்டும் இல்லாமல் மிக சிறந்த வேகப்பந்து வீச்சாளர் ஆஸ்திரேலிய அணியை பொறுத்த வரைக்கும் அந்த பிச்சை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அதனால வந்து ஆஸ்திரேலியன் அணியில வந்து ஸ்டார்க் வர்றது ஒரு நாலு ஓவர் இருபத்தி நாலு பால் இந்தியன் அணிக்கு மிகப்பெரிய ஒரு கடும் நெருக்கடியை கொடுக்கும்ன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லாமல் இருக்கு எனவே ஸ்டார்க் வந்தாலும் கூட இந்தியன் அணி எப்படியாவது இந்த போட்டியை வந்து வெற்றி பெற்று இந்த ஒன்றுக்கு ஒன்று என்ற கணக்கில் வந்து வந்து தொடரை சமன் பண்ணணுன்ற மாதிரி இப்போதைக்கு இந்திய வீரர்கள் இருக்காங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்க் வந்தாலும் இந்த ஒரு நெருக்கடியை சமாளிச்சு இந்திய அணியால வெற்றி பெற்று ஒன்றுக்கு ஒன்று என்ற கணக்குல இந்த தொடரை சமன் பண்ண முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா அது கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க